ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வந்து ஒன்று சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பிரிட்ஜ் பார்த்தீங்களா, அது அண்ணனூர் அண்ட் அயப்பாக்கத்தில் கனெக்ட் பண்ணுற ரயில்வே பிரிட்ஜு. அதுக்கு இது வந்து திருமுல்லைவாயில் செந்தில் நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு செந்தில் நகர்னாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஏரியா சூப்பராக இருக்கும், காமாக இருக்கும். நியர்பை ஸ்டேஷன்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 500 மீட்டருக்குள்ளே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியின் ரெண்டு சைடு ரோடு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 அடி ரோட்டில் கார்னர் பில்டிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. இதில் வந்து இந்த ஃப்ளாட் வந்து பாருங்கள், இதுவும் ஒரு 30 அடி ரோடு. இந்த சில ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு ரோடு இருக்குது, ப்யூர் ரெசிடென்ஷியல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் சவுத் பேசிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. ஏரியா நல்லா காமாக இருக்கும், நீட்டாக இருக்கும், ரோடும் பெரிய பெரிய ரோடாக இருக்கும் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பில்டப் வந்து 786 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் வருது. இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். யூடிஎஸ் வந்து 496 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் வருது சார், 496 யூடிஎஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது சிஎம்டி அப்ரூவ்டு தான் ப்ராப்பர்ட்டி. இது அட் ப்ரெசென்ட்டு லோனில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி, ஏலத்துக்கு வந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம இன்கேஸ் இது ஓகேன்னா பேங்க் மூலமாக தான் நம்ம பேசணும், பேசி பேங்க் மூலமாக தான் இந்த டாக்குமெண்ட் எடுக்க போகிறோம். இது வந்து ஓனரும் ஓகேன்ட்டு வந்து கையெழுத்து போட்டும் கொடுப்பாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு, ஓகேங்களா. இது வந்து 30 அடி ரோட்டில் இருக்குது, இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. மொத்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 3 வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 வீடு, மொத்தம் 6 வீடு இருக்குது. டூ வீலர் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங் கிடையாது. வீட்டை சுந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வந்து ஒரு 3 அடி கேப் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் மட்டும்தான் அப்ரூவல் கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. அதனால் அப்ரூவலுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி கேப் போட்டு கிட்டிருக்காங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்க்க போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 வீடு இருக்குது, அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்திருக்கு சேலுக்கு. இது சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இது 1, 2, 3 வீடு இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம். ஸ்டெப்ஸில் லிஃப்ட்டு கிடையாது இதில். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் அடுத்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமே 6 வீடுங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க இது இல்லை உங்களோட. ஸோ கம்மியான வீடுகள் தான். ஸோ அதனால் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு யூடிஎஸும் வந்து 496 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கொடுக்குறாங்க. இந்த 496 யூடிஎஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டை வருது. அங்கே வந்து திருமுல்லைவாயில் செந்தில் நகரோட ஒரு இதை நம்ம பார்க்குற அந்த சேலுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி, சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. செந்தில் நகரில் ஸ்கொயர் ஃபீட் ரேட் லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் 4000 to 4500 கிட்ட போயிட்டுருக்குது. ஸோ ஒரு கிரவுண்ட் ரேட் வந்து குறைஞ்சது 1 ரூபாலேருந்து 1.10 போயிட்டுருக்கு. ஸோ அந்த கால்குலேஷன் பண்ணாலும் இடத்துக்கு மட்டும் 496 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 லட்சம் வந்துடுது, ஓகேங்களா. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. டைல்ஸ்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க, 1:1 டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது பில்டிங்கோட ஏஜும் வந்து அரௌண்ட் ஒரு 10 to 15 minutes இருக்கும். ஆனால் வீடு நல்லா தெளிவாக இருக்குது. நம்ம ஒரு ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணினோன்னா கொஞ்சம் வீடு பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். EB 3-phase லைன் தான் கொடுத்துருக்குறாங்க. வாசுபடி கிச்சன் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு என்ன சொல்கிறது அக்னி மூலையில் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூம்லாம் கரெக்டாக வாசுபடி க்ளீனாக போட்டிருக்குறாங்க. கிச்சனில் உங்களுக்கு வந்து அது கடப்பாக்கல்ல உங்களுக்கு இது போட்டிருக்காங்க, மேடை போட்டிருக்காங்க. செல்ஃபு லாஃப்ட்டு மற்ற எல்லாமே இருக்குது இதில். இதில் வந்து ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது லைட் இல்லாதனால நான் இது பண்ண முடியல. அடுத்து வந்து இதில் ஒரு பால்கனியும் இந்த ஃப்ளாட்டில் இருக்குது. இது ஒரு பெட்ரூம், இது நம்ம உள்ளே போகிற பெட்ரூம். இது இதில் வந்து கபோர்டுலாம் சில வந்து பிவிசி டோர் வச்சு அழகாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. கபோர்டெலாம் பாருங்கள் எப்படி க்ளோஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்குது. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு ஒரு ஒயிட் வாஷ் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் பிளம்பரிங் ஒர்க் மட்டும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும் ரெடி பண்ணால் வீடு சூப்பராக இருக்கும். வென்டிலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது கார்னர் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு ரெண்டு சைடுக்கும் இது இருக்கனால அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, அடுத்து வந்து ஒரு பால்கனி, இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி பால்கனி இருக்கனால வெளிச்சம் நல்லா இருந்துச்சு. லைட் நான் பகலில் நம்ம வெளிச்சம் லைட்டே போட வேண்டாம் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இது இந்த பால்கனியில் நம்ம துணி கிணி ஏதாவது காய போடணும் கூட காய போட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் உட்காந்து ஒரு டீ காஃபி கூட குடிக்கலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு இடம் தான் இது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்டரி பெட்ரூம் போகிறோம். நம்ம இந்த செகண்டரி பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு செல்ஃபு லாப்டு மற்ற எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. அதுலேயும் கபோர்ட்ஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் பில்டப் வந்து 786 ஸ்கொயர் ஃபீட் வருது. யூடிஎஸ் 496, யூடிஎஸ் இந்த அளவு 496லாம் வராது. இப்போல்லாம் வந்து 20, 25, 30 இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. யூடிஎஸில் யூடிஎஸ்க்கு மதிப்பு இந்த ஏரியாவில் 20 லட்சம் வந்துடுது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து 25 லட்சம் தான் சொல்லியிருக்காங்க. இது ஆக்ஷனில் வந்து ப்ராப்பர்ட்டி, நம்ம டைரெக்டாக பேங்கில் தான் வந்து பேசணும். இந்த ரேட் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லைன்னா இதை ஓகேனா நம்ம பெஸ்ட்டாக பேசுகிறக்கும் குறையிறக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இது டிசிஷன் எல்லாமே வந்து பேங்க் தான் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு ஓகேன்னா நம்ம டைரெக்டாக ஓனர் பேங்க்கில் தான் போய் பேசி நம்ம எடுத்துக்கிடணும். யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா வாங்க. நம்ம பேங்க் மூலமாக போச்சுன்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட் எல்லாமே தெளிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பயப்படாமல் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கலாம். இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போயிருக்கோம், டெரஸ்க்கு போயிட்டு இருக்கிறோம். நம்ம டெரஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஓடு பதிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி கிணி காய போடுறதுக்கு அந்த ஆப்ஷன் போட்டிருக்காங்க. துணி காய போடுறதுக்கு கம்பு கட்டி கயிறு கட்டி வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்து ரோடெல்லாம் பார்க்குறோம். நம்ம மாடியிலேருந்து ரோடு பார்க்குறோம். ஏரியா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், காமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அடுத்து ரயில்வே ஆக்சஸுக்கு பக்கத்தில் இருக்கும். உங்களுக்கு அடுத்து வந்து இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைகளாக இருக்கட்டும், மளிகை ஜாமான்கள், மற்ற எல்லா ஷாப்ஸும் எல்லாமே வந்து நியர்பையில் வரும். உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாமே நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஓகேன்னா சைட் விசிட் வேணும்னா கூட நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இந்த ப்ராப்பர்ட்டி சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா யூடிஎஸ் அதிகமாக இருக்கனால தான் நம்ம என்ன சொல்கிறது. நான் இதோட ரேட்டு 25 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஓகேன்னா நம்ம பேசிவிட்டு பேங்க் பெர்சன்ட்ட பேசிவிட்டு முடிச்சுக்கலாம். இதேமாரி உங்களோட ப்ராப்பர்ட்டி விற்கணும், இடம் விற்கணும், ஏதாவது பண்ணணும், வாங்கணும், விற்கணும் அப்படின்னா கூட தயவுசெய்து என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் நம்பரை இது போட்டு விடுங்க. கண்டிப்பாக நான் உங்களோட ப்ராப்பர்ட்டியை மார்க்கெட் ரேட் என்ன ரேட்டோ அதை கண்டிப்பாக நான் விற்று கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்கேஸ் நம்ம லோன் வேணும், லோனும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லோனு எந்த ப்ராப்பர்ட்டி பண்ணால் கூட லோனும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், பண்ணி கொடுக்கலாம். இது நம்ம 2% கமிஷனுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம், பிஸ்னஸ் நோக்கத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.